உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஏய், எங்கடி இருக்க? என்ன மேடம், போரூர் முருகர் கோயில்ல இருக்கீங்களா? ஐயோ, சாரி மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஏய் ஏய், உன்ன ஏனா முருகர் ரெண்டு பொண்டாட்டிக்காரர்ல? முதல்ல எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்குது, அது எதுக்கு ரெண்டு பொண்டாட்டி சாமி கிட்ட வச்சு பண்ணனும்? வேற எங்கயாச்சும் வச்சு பண்ணலான்னு சொந்தக்காரங்களா சொன்னாங்களா? அதனால நங்காநல்லூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு கல்யாணத்தை மாத்திட்டோம். மேடம் மேடம், நீங்க அங்க வந்துருங்க. ஏய் ஏய், என்ன விளையாடுறியா பொண்ணு? மேடம் 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 மேடம், சீக்கிரம் வந்தீங்கன்னா கல்யாணத்தை பாத்துடலாம். முகூர்த்த நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்டா போயிரும்ல. என்ன பிரச்சனைனா, நீங்க இப்ப நிக்கிறது ஈஸ்வரன் கோயில்ல, ஈஸ்வரனும் ரெண்டு பொண்டாட்டிக்காரராமே. எங்க நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லிருக்க வேணவா? கடைசி நேரத்துல சொந்தக்காரங்க தான் சொன்னாங்க, அதனாலதான் நாங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். ஏய், என்னடி என்ன வச்சு விளையாடுறியா? என்ன கோவில் கோவில அலைய விடுற? நீ என் கையில மட்டும் கிடைச்சன்னு வை, உன்னை கொன்னுடு வேண்டி. ஐயோ மேடம், அதெல்லாம் நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க. இப்ப உங்க பையன் கல்யாணத்துக்கு வந்து நீங்க ஆசீர்வாதம் பண்ண போறீங்களா இல்லையா? ஏய், நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சு, நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, உங்க எல்லாரையும் குடும்பத்தோட வெட்டி புதைச்சிருவேன். மேடம், கூல் 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 கூல். இவ்ளோ எல்லாம் நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா பிபி எகிரி போய் இந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட போறாங்க. சரி, இப்ப எனக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா உடனே கிளம்பி வளசர்வாக்கம் இந்த ஸ்ரீதேவி குப்பத்துல அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கும்ல, அங்க வந்துருங்க. மேடம் மேடம் மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க, உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. பை. ஏய் ஹே மகா, ஏய், என்னக்கா இப்ப என்ன சொல்றா? நம்மள அசிங்கப்படுத்துறாடா, கோவில் கோவிலா அலைய விட்டுட்டு இருக்கா. இப்ப எங்கக்கா வர சொல்றா? வளசரவாக்கம் போணுமா? வளசரவாக்கமா? புலி, விஜய் நம்பருக்கு போன் பண்ண சொன்னே பண்ணியா? அக்கா 10 15 தடவை பண்ணிட்டக்கா, சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் தாங்க வருது. என் பையனை கடத்திட்டு போய் எனக்கு தெரியாம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? அவளுக்கு நான் கருமாதி பண்றேன். வாடா. ஓ, சாமியோட தீபாரதனையா? அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேன். மகா, நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ பொண்ணு நான் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அவ்வளவு வெறியில இருக்கேன் உன் மேல. ஐயோ, என்ன மேடம், ரொம்ப பதட்டம் ஆயிட்டீங்களா? ஏய், எங்கடி என் மகன்? என்னம்மா,
என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நாங்க யார் தெரியுமா? எங்க பவர் தெரியாம விளையாடாத, ஒழுங்கு மரியாதையா விஜய் எங்கன்னு சொல்லிடு. அவனுக்கு மட்டும் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்த, நீ செத்த. ரொம்ப பயப்படாதீங்க, கல்யாணம் எல்லாம் நடக்கல. நான் உங்க மகன் விஜய் கிட்ட இன்னைக்கு காலையில 4 மணிக்கு கிளம்பி உங்க வீட்டை விட்டு போயிடுங்கன்னு தான் சொன்னேன். அவரும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே போயிட்டாரு. விஜய் உங்க வீட்டுல இல்லாததை வச்சு நான் உங்களை சும்மா அப்படியே சுத்த விட்டேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, உங்க மகன் விஜய் உங்க பேச்ச தாண்டி எங்க பேச்சையும் கேட்பாருன்னு. நாங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. எப்படி எப்படி? எங்க அம்மாவும் நானும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அது கனவுல கூட நடக்காது. உங்க அனுமதி இல்லாமலே என்னால இந்த கல்யாணத்தை நடத்தி காட்ட முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல அம்மாவா உங்க மக ஆசைப்பட்ட பொண்ணு கூட சேர்த்து வச்சிருங்க, சரிங்களா? ஐயோ இல்ல, முடியாது, நான் வன்மத்தோட தான் இருப்பேன், இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தவே முடியாது, அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க மகனுக்கு நீங்க இல்லாமலே கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறா? என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்ணு? பெரிய இவளாத? எங்க அக்கா எவ்வளவு பெரிய ஆளு, ஊருக்குள்ள எவ்வளவு மதிப்பும் கௌரவமும் இருக்குது. உன் பொண்ணு இஷ்டத்துக்கு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா. ஏங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதான் ஒருத்திய பெத்து வச்சிருக்கிற மகான்னு, அந்த திமிரு பிடிச்சவ என்ன பண்ணான்னு தெரியுமா? திடீர்னு ராத்திரி போன் பண்ணி விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அவசரமா கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், முடிச்சா தடுத்து பாருங்க சவால் விடுறான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.